வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட சீசன் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஜனவரி மாதத்தில் கடைசியில் வந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேங்க. அதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சீட்ஸ் நான் எங்கே வாங்குறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், அதுவும் நாட்டு ரக விதைகள் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அங்கே வாங்கி பயன்படுத்தலாம். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கேருந்து வாங்கின விதைகள்லேருந்து நாற்று எப்படி நான் உற்பத்தி செஞ்சேன் அப்படின்றத பார்க்கலாங்க. நான் என்னென்ன விதைகள் முக்கியமாக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி தக்காளின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் பீஃப் ஸ்டீக் டொமேட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி, அடுத்து இந்த காந்தாரி மிளகாய், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யானை தந்தம் வெண்டை, வெண்டைக்காய் ரெண்டு வெரைட்டி வாங்கினேங்க, அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய். ஸோ இந்த ஐந்து வகையான விதைகளும் அங்கே நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து விதை விதைச்சு எப்படி நாற்று உற்பத்தி செஞ்சுன்றதை முழுமையாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செடிகளும் அற்புதமாக வளர்ந்துருக்குங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்கின விதைகள் எல்லாம் நான் வெளியே எடுக்கிறேங்க. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால ஒழுங்காக எடுக்க முடியல, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் அதில் வாங்கியிருந்த விதை, நீங்கள் பார்க்கலாம். சிகப்பு வெண்டைக்காய், யானை தந்தம் வெண்டைக்காய், காசி தக்காளி, பூசணி விதையும் வாங்கியிருந்தேன். பின்னாடியே இன்னொரு தக்காளி வெரைட்டி, பீஃப் ஸ்டீக் டொமேட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை, அதோட விதைகள் எல்லாம் பாருங்கள். இப்படி தான் பேக் பண்ணி வருது அங்கேருந்து. இதை நான் வாங்கின இடம் பார்த்தீங்கன்னா சஹாஜா சீட்ஸ், அங்கேருந்து தான் வாங்கினேங்க. அதோட வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்லேருந்து நீங்களும் இந்த விதைகள் எல்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து விவசாயிகள் அவங்க ஒரு கூட்டமைப்பாக இந்த விதைகள்லாம் நாட்டு விதைகளை உற்பத்தி செஞ்சு, அதாவது சேகரித்து இந்த மாதிரி விதைகளை விற்பனை செய்கிறாங்க. எனக்கு ஒரு நண்பர் தான் இதை சஜஸ்ட் பண்ணார். அதே போல் நான் காசி தக்காளி தேடிட்டு இருக்கும்போது ஆன்லைனில் தேடிட்டு இருந்தேன் அந்த தக்காளி எங்கே விதை கிடைக்கும்னு, அங்கேயும் இந்த வெப்சைட் தான் மேலே வந்தது. ஸோ அந்த விதத்தில் நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். விதைகள் பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. தக்காளி விதைகளும் 40 ரூபாய் தாங்க, வெண்டைக்காய் விதைகளும் 40 ரூபாய் தான். ஸோ இந்த மாதிரி விலை, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விலை நிலவரம் தான் இருக்குது, அதுக்கு மேலேயோ ரொம்ப அதிகமாகவோ விதைகளோட விலைகள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நர்சரி லைவ், உகாவ் அந்த மாதிரி வெப்சைட்டில், அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்லேயும் விதைகள் வாங்கியிருக்கேன். அதுவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அதில் ஒரு பேக்கெட்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸோ இல்லை டேக்ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் ஆட் ஆகும் பொழுது விதைகளுடைய விலை வந்து அதிகமாகவே இருந்தது. ஆனால் இது வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது விலைகளானது. அதே நேரத்தில் விதைகளின் தன்மையும் நல்லா இருக்குங்க, முளைப்பு திறன் நல்லாவே இருந்தது. ஸோ நான் 5 பாக்கெட் 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கும் பொழுது 200 ரூபாய் வந்தது, ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு உண்டான செலவு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 50 ரூபாய் போட்டிருந்தாங்க, 50 60 போட்டிருந்தாங்க. ஸோ 260 ரூபாயில் 5 பாக்கெட் வந்து விதைகள் வாங்கியிருந்தேன். ஸோ இதே முறையில் நீங்களும் வாங்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்காதவங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ இப்போ வெண்டைக்காய் விதைகளை விதைக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நாற்று உற்பத்தி செய்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய, அதாவது செய்ய வேண்டிய மண் கலவை பார்த்திங்கன்னா 50% கொக்கோபீட், 50% மண்புழு உரம், சரி விகிதத்தில் கலந்துக்கோங்க இரண்டையுமே. உங்கள்கிட்ட கொக்கோபீட் இல்லைன்னா மண்ணை கூட நீங்கள் கலந்துக்கலாம். மண்ணும் உரமும் எந்த உரமாக இருந்தாலும், இப்போ எருவாக இருக்கட்டும் இல்லைனா மண்புழு உரமாக இருக்கட்டும், ஸோ மண்ணும் உரமும் கலந்து சரிபாதி கலந்து நீங்கள் நாற்று உற்பத்தி செய்யலாங்க. ஸோ வெண்டைக்காய் விதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாகவும் விதைக்கலாம், இந்த மாதிரி நாற்று உற்பத்தி செஞ்சும் விதைக்கலாம். ஸோ ஒரு விதைகளை நான் ஒரு விதையை ஊண்டிட்டேன் நான், அதாவது விதைச்சிட்டேன். இப்போ இன்னொரு பெரிய ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதை ஒன்று விதைக்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன், பெரிய ட்ரம்மில் நீங்கள் போடும் பொழுது, அதாவது விதைக்கும் பொழுது அந்த வேரும் நல்லா விட்டு வளரும். அதாவது முக்கியமாக வெண்டைக்காய்க்கு சொல்கிறேன், பெரிய பெரிய வெண்டைக்காயும் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தது யானை தந்தம் வெண்டைக்காய் விதைகளை இந்த சைடு போடுறேங்க. நான் இந்த ஒரே ஒரு பெரிய பேக்கில் 2 செடியையும் பாதி பாதி இடத்துல போட்டு விதைக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் நாட்டு ரக வெண்டைக்காய்களையும் கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி விதைகளையும் வாங்கி நீங்கள் விதைச்சி நீங்கள் அறுவடை செஞ்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஃபீல் இருக்குங்க. நம்ம வந்து ஆர்கானிக்காக இயற்கையான முறையில்
கெமிக்கல் எதுவும் தெளிக்காமல் நாட்டு ரக விதைகளை வாங்கி அது மூலமாக செடிகள் வளர்த்து காய்கறி உற்பத்தி செஞ்சு சாப்பிடும் பொழுது அதோட ஃபீல் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு திருப்தியான ஒரு இது இருக்கும் நமக்கு. ஸோ விதைகளை ஓரளவுக்கு விதைச்சாச்சுங்க. வெண்டைக்காய் விதையை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே ஜெர்மினேட் ஆயிரும், அதாவது முளைச்சிரும். ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான விதைகள் முளைச்சிருங்க. ஸோ நான் உங்களுக்கு மண்கலவையும் சொல்லிட்டேன், விதையும் விதைச்சாச்சு, இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். விதைகள் இந்த சைடும் அந்த சைடும் போட்டிருக்கேன், பிரித்து பிரித்து ரெண்டு விதைகள் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நடுவில் ஒரு குச்சி வச்சுருக்கேங்க. ஒரு சைடு வந்து யானை தந்தம் வெண்டை, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காயோட விதைகள் விதைச்சிருக்கேன். ஆனால் அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன, அதாவது செடி வந்த அப்புறமே இந்த சிகப்பு வெண்டைக்காய் வந்து அந்த சிகப்பு கலர் வந்து கீழே இருக்கும், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காசி தக்காளி, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குங்க. உங்களுக்கு நாலஞ்சு தக்காளியிலே உங்களுக்கு வீட்டில் வந்து குக்கிங் பண்ணிக்க முடியும், சமையல் செஞ்சுக்க முடியும், அவ்வளோ பெரிய தக்காளியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டிட்டர்மினேட் வெரைட்டிங்க, அதாவது கொடி போல் நல்லா பெருசாக படர்ந்து வளரக்கூடியது, நல்லா வளரும் பெருசாக, இலைகளும் நல்லா பெருசாக இருக்குது. ஏன்னா நான் வளர்ந்தப்புறம் ஊண்டி வச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இலைகளே வித்தியாசமாக இருந்தது. நார்மலாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி செடிக்கும் இதுக்குமே பார்த்திங்கன்னா இலைகளே வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ இப்போ இதோட விதைகளை இன்னொரு பையில் இந்த மாதிரி நான் விதைக்கிறேன். நான் செய்யக்கூடிய மெத்தடையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், இதே செயல்முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கும் நீங்கள் போடுற விதைகள் நல்ல முளைப்பு திறனோடு வளருங்க. நான் சொன்ன மண் கலவையை அதே மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விதைகள் போட்டுட்டு மேலே கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முளைப்பு திறனோடு இருக்கும். பரவலாக விதைகளை போடணுங்க, அதுதான் முக்கியம். ஒரே இடத்துல விதைகளை குமிச்சிடக்கூடாது, பரவலாக வந்து இது போல் விதைகளை போடணுங்க. நான் இந்த வீடியோவில் காமிக்கிற நாலஞ்சு செடி வகைகளையும் தனித்தனியாக உங்களுக்கு இது வளர்ந்தப்புறம் எப்படி அறுவடை இருக்குது, அதோடய தன்மை என்ன, காய்கள் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து விதைக்கிறதும் நாற்று எப்படி வந்துச்சு, அதை எப்படி நான் மாற்றி வச்சேன் அப்படின்றத முழுமையாக பார்க்கலாங்க. இப்போ நான் தக்காளி விதைகளை போட்டு அதுக்கு மேலே அதே மண் கலவையை போட்டு கவர் பண்ணிட்டேன். பாருங்கள், விதைகளே மேலே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றும் பொழுது இந்த மாதிரி பூவாளி பயன்படுத்துங்க, இல்லை சின்ன ஜக்கில் இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா விதைகள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸாக உள்ளே விழுகும், விழுகும் பொழுது விதைகள் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பூவாளி பயன்படுத்தும் பொழுது நல்லா எல்லா பகுதியிலையும் தண்ணியும் தெளிக்கலாம், விதைகளும் பார்த்திங்கன்னா வெளியே வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே நான் ஒரு பேப்பர் போட்டு கவர் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு மேலே தண்ணி தெளிச்சுக்கலாம், அந்த ஈரப்பதமானது இருந்துகிட்டே இருக்கும், மாய்ஸ்சர் ஆனது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பீஃப் ஸ்டீக் டொமேட்டோன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரகம், இதுவும் அந்த தக்காளியானது ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. நார்மலாக தக்காளி விதைகளை வந்து நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய தக்காளியை வாங்கி பயன்படுத்துவோம், அதிலே விதைகளை போட்டு. ஸோ இந்த முறை நான் இந்த ரெண்டு தக்காளியும் முயற்சி பண்ணியிருக்கேன். செரி டொமேட்டோஸும் ஏற்கனவே நான் முயற்சி பண்ணிவிட்டேன், அதை பற்றி கூட சீக்கிரம் வீடியோஸ் போடுறேன். இந்த ரெண்டு தக்காளி ரகம் தான் இந்த முறை ட்ரை பண்ணுறேன். இதுக்கும் அதே தாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் அதே போலவே மண் கலவை ரெடி பண்ணது. ஆனால் இந்த தொட்டி பார்த்திங்கன்னா மண் கலவை புதுசாக ரெடி பண்ணல, ஏற்கனவே சில செடிகள் இருந்தது அதை எடுத்துட்டேன், எடுத்துட்டு உரம் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த விதைகளை போடுறேன். ஸோ நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ எளிமையாக செலவு குறைவாக நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணலாங்க. எக்கச்சக்கமாக நம்ம செலவு பண்ணி அது ஒழுங்காக வரலைன்னா அது நமக்கு சரியாக வராது. அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா அளவான செலவே பண்ணுங்கள். விதைகளை பொறுத்த வரைக்கும் இது விலை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, 35-40 ரூபாயில் இருக்கிறது வந்து பரவாயில்ல. தாராளமாக இதை நம்ம ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி அடுத்த முறை வந்து இதிலிருந்தே விதைகள் சேகரித்து தொடர்ந்து பயிரிடலாம். ஏன் உங்களுக்கு இந்த நாலு விதைகள், அதாவது இந்த நாலு காய்கறிகளை காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், வருஷம் முழுவதுமே இந்த நாலு
காய்கறிகளும் நம்ம விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கத்தரி, தக்காளி, வெண்டைக்காய், மிளகாய், இந்த நாலத்தையுமே உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த விதைகளை முக்கியமாக வாங்கி உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி செயல்முறை விளக்கம் காமிச்சிட்ருக்கேங்க. இது நான் ஜனவரி கடைசியில் வந்து இந்த விதைப்பை விதைச்சேன். கத்திரிக்காய் வீடியோ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. செடியிலே நல்லா பழுத்த கத்திரிக்காய் நீங்கள் எடுத்து அதிலிருந்து விதைகள் சேகரித்து அதில் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அதை திரும்ப இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா 7வது வருடம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சீசனும் முடியும் பொழுது கத்திரிக்காய் இந்த மாதிரி பழுக்க விட்டு அதிலிருந்து விதைகள் சேகரித்து திரும்ப கத்திரிக்காய் செடி உருவாக்க வேண்டியதாங்க. சிம்பிளான லாஜிக் இது. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கனால இந்த 4 செடிகளும் எப்போவும் உங்கள் மாடித்தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும். கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாயும் விதைகள் நீங்கள் திரும்ப வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் காமிச்சிருக்க விதைகள் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி அந்த வெப்சைட்லேருந்து வாங்கினீங்கன்னா தொடர்ந்து அதையே நீங்கள் தொடர்ந்து பயிரிட்டு அதிலிருந்து விதைகள் சேகரித்து திரும்பவும் பயிரிடலாம். ஏன்னா இது 4 பார்த்திங்கன்னா நம்ம காமனாக பொதுவாகவே சமையலில் பயன்படுத்தக்கூடியது. கத்தரி, தக்காளி, வெண்டை எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல சத்தான காய்கறிகள். அதுவும் நம்ம இயற்கையான முறையில் நம்ம மாடித்தோட்டத்திலே உரம் உற்பத்தி செஞ்சு அதை நல்லா வளர்க்கும் பொழுது உங்களுக்கு உண்மையிலே ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். உடல் நலத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதே போல் தான் கத்திரிக்காய் விதைகளை நான் சேகரித்து இங்கே பார்க்கல. நீங்கள் இந்த கத்திரிக்காயிலேருந்து விதைகள் எடுக்கிறேன். எக்கச்சக்கமாக உங்களுக்கு விதைகள் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அடுத்த சீசனு கூட சேகரித்து வைக்கலாம். சிம்பிளான லாஜிக் என்னென்னா, ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட சாம்பல் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஏர் டைட் கண்டெய்னரில் இந்த விதைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அந்த ஏர் டைட் கண்டெய்னரில் கொஞ்சம் சாம்பலோட அந்த காய வச்ச விதைகளை போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் ஒரு 6 கழித்து கூட அந்த விதைகளை விதைக்கலாம். கெட்டு போகாமல் அந்த விதைகள் இருக்குங்க. ஸோ இந்த முறையில் நீங்கள் விதைகளை அடுத்த சீசனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. எவ்வளோ விதைகள்னு பாருங்கள், ஒரே ஒரு கத்திரிக்காயில் எவ்வளோ விதைகள்னு. மினிமம் 50 இருக்கும். நம்மளால 50 வைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்ஸ் பைகள் வந்து எல்லா செடிக்குமே நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் என்னோடய தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய இந்த மாதிரி கத்திரிக்காய், தக்காளி செடிகள் வைக்கிறேங்க. அதனாலே எனக்கு நிறைய காய்கறிகள் கிடச்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா காசி தக்காளி, கிட்டத்தட்ட 5-6 கழிச்சா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த செடி முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு. இது 15 15 எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. இந்த காசி தக்காளின்றது ரொம்ப வேகமாக வளருது. அதோடய நாற்றுகளும் எவ்வளோ பலமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு திடமான ஒரு இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மேலே ஆகுதுங்க. இப்போ இந்த காசி தக்காளியை எடுத்து ஊண்டலாம். தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆழமாக ஊன்றுறீங்களோ அவ்வளோ ஆழமாக உங்களுக்கு வேர்கள் விட்டு நல்லா வளரும். ஏன்னா தக்காளி செடியிலே சைடில் வந்து ரூட் ஹேர்ஸ் ஆனது இருக்குங்க. ஸோ அதிலிருந்தும் வேர்கள் வரும். ஸோ எவ்வளோ ஆழமாக ஊண்ட முடியுமோ ஊண்டலாங்க. ஸோ ஓரளவுக்கு ஆழமாக ஊண்டிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த 4 வளர்க்குறதுக்கு உண்டான மண் கலவை ஒரே மாதிரி தான் நான் பயன்படுத்துகிறேன். 40% கொக்கோ பீட்டு, 30% பார்த்திங்கன்னா மண்புழு உரம், ஒரு 20% எரு, ஒரு 10% செம்மண். இதுதான் என்னோடய மண் கலவை. திரும்பவும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 40% கொக்கோ பீட், 30% மண்புழு உரம், இன்னொரு 20% எரு, ஒரு 10% செம்மண். செம்மண் கிடைக்கலாம் உங்கள் கார்டன் சாயிலே நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம விதைச்ச வெண்டைக்காய் செடியெல்லாம் பாருங்கள். சிகப்பு வெண்டைக்காய், அதோடய நிறத்தை பாருங்கள். தண்டோட நிறத்தை சிகப்பாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தம் வெண்டையோட செடி. ஸோ ரெண்டு சைடுமே அழகாக எனக்கு அந்த குச்சி வச்சதுனால ரெண்டு சைடும் விதைகள் தனித்தனியாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 20 ஆகுதுங்க. அதே செடிகள் தான், அதே பையில். நான் இந்த சீட்லிங்ஸ் பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவீட் லிக்விட் கடற்பாசி 1 அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இது மேலே நல்லா தெளித்து விடுறேன்.
இது பாருங்கள், கிட்டத்தட்ட 25 நாள் ஆக போகுது. செடிகள் நல்லா வளர்ந்துருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுங்க. இதை எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். ஒரு செடி எடுத்து ஊண்டலாங்க. இது வந்து சிகப்பு வெண்டைக்காய், இன்னொரு க்ரோ பேக்கில் ஊண்டுறேன். நான் சொன்ன அதே மண் கலவை தாங்க. செடி எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது அப்படின்றத பாருங்கள். நீங்கள் நாற்றுகள் வளர்க்கும் பொழுது அந்த 50-50% ஒழுங்காக நீங்கள் கொக்கோ பீட்டோ, வெர்மி கம்போஸ்டோ இல்லைனா எருவோ கலக்கலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வளராது சீட்லிங்ஸ். நாற்றானது, அதுக்கு தேவையான உரங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் சீவீட் லிக்விட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து தெளித்து விடும்போது இன்னும் நல்லா சத்துக்கள் அதோட இலைகள் மூலமாகவே எடுத்து நல்லா வளர்ந்துருக்கு. இந்த ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாற்று வளர்க்கும் பொழுது அதாவது மண் கலவையில் 50% உரம் இருக்கணும், மண்புழு உரமோ இல்லை எருவோ இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் நாற்று வளரும் பொழுது கடற்பாசி உரத்தை மேலே தெளித்து விடுங்க, இல்லை வெர்மி கம்போஸ்ட் டீ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மண்புழு உரத்தை தண்ணியில் ஊற வச்சு 2 நாள் கழித்து வடிகட்டி தெளித்து விடுங்க இந்த செடிகள் மேலே. அப்படி தெளித்து விடும்போது நல்லா பச்சை பசேர்னு சத்து பிடிச்சு நல்லா வளரும். 25-27 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்றுகளெல்லாம் நான் எடுத்து ஊன்றேன். யானை தந்தம் வெண்டைக்காய் செடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இலைகள். ஸோ இது வைக்கிறதுக்கு க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15x15 உள்ள க்ரோ பேக் வைங்க. மினிமம் நான் சொல்கிறது வெண்டைக்காய் செடிக்கு, குறைஞ்சபட்சமே 15x15 உள்ள ஒரு க்ரோ பேக்கில் வைங்க. உங்களுக்கு நல்ல பெரிய வெண்டைக்காய் கிடைக்கும். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த டிப் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எவ்வளோ பெரிய ட்ரம்மில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செழிப்பாக நல்லா பெருசாக வளருது இந்த வெண்டைக்காய் செடியானது. சின்ன பையில் வைக்கும்போது அதே அளவுக்கு தான் வளர்ச்சியும் இருக்குது. தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சம்மர் ஃபுல்லாக இந்த 4 செடிகளும் என் மாடி தோட்டம் ஃபுல்லாக நிறைய போகுதுன்னு நினைக்கிறேன். இதையும் ஊண்டியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய் பார்க்கலாங்க. இதுதான் அந்த காந்தாரி மிளகாய்ன்றது. விதைகளாக கொடுக்காம மிளகாயவே காய வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட யார்கிட்டையாவது இந்த மாதிரி மிளகாய் காந்தாரி மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இல்லை கடைகள்லாம் மளிகை கடைகள்லாம் நீங்கள் வாங்குவீங்க இல்லைங்களா, ஸோ அதை கூட காய வச்சு பயன்படுத்தலாங்க. ஸோ அந்த விதைகளை நல்லா உள்ளேருந்து எடுத்துருங்க. ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறதுனால ஒழுங்காக அதை பிச்சு எடுக்க முடியல. இப்போ எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு அப்படியே தூவி விட்டுருங்க. இது வந்து ஒரு கீரை பேக்கில் நான் போடுறேங்க. அதே போல் மண் கலவை தான், 50% கொக்கோ பீட்டும் 50% மண்புழு உரம். எதுக்கு இதை அது அடிக்கடி சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஒழுங்காக முளைப்பு திறன் இருக்க மாட்டேங்குது, ஒழுங்காக வளர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மண் கலவையாகவும் இருக்கலாம். ஓரளவுக்கு லூஸ் சாயிலாகவும் இருக்கும், வேர் வளர்கிறதுக்கு வேகமாக வளரும். அதே நேரத்தில் சத்துக்களும் அந்த மண்புழு உரத்தில் இருக்கிறதுனால நாற்றுகள் நல்லா வளருங்க. அவ்வளோதாங்க. பரவலாக விதையை போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மேலே தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். இதை பற்றி எல்லாத்த பற்றியுமே நான் தனித்தனியாக கூடிய விரைவில் வீடியோ போடுறேன். ஏன்னா நல்லா வளர்ந்துட்டுருக்கு எல்லா செடிகளும். ஆனால் நிறைய பேர் விதைகள் எங்கே வாங்குறது அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தது அப்படின்றதுனால இது தனியாகவே இந்த நாற்றுகள் நாளை பற்றியும் வீடியோ போட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் இப்போவும் ஸ்டார்ட் பண்ணலாம், நான் திரும்பவும் சொல்கிறேன், புதுசாக சீசன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி கூட இந்த விதைகளை ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி நாட்டு விதைகள் கிடைக்கிது அப்படின்னாலும் நீங்கள் அதை வாங்கியும் பயன்படுத்தலாம். இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த சம்மர்லேயும் உங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும். மற்ற சீசனில் மாதிரி எக்கச்சக்கமாக இல்லைனாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களால் எடுக்க முடியுங்க. ஸோ புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கலைன்னா இன்றைக்கே ஆரம்பிங்க. இந்த வீக்கெண்டில் நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிக்கு போயிட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம்.
விதைகள் வாங்க விருப்பம் இல்லை வெளியே அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய தக்காளி, மிளகாய், கத்தரிக்காய் இதை பயன்படுத்தி, விதையை பயன்படுத்தி புதுசாக செடிகளை நட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வாங்கி விதைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, விதைச்சாச்சு எல்லா செடிகளையுமே. வெண்டைக்காய் செடியும் ஊன்னதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். என்கிட்ட வைக்கிறதுக்கு தொட்டிகள் இல்லாததுனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன்லையும் வச்சுருக்கேன். அதிகபட்சம் நம்ம விதைச்ச எல்லா நாற்றுகளையும் காமிச்சிட்டேங்க. இன்னும் ஒரு செடி பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த பீஃப் ஸ்டீக் டொமேட்டோன்னு சொல்லக்கூடிய தக்காளி ரகம். இதுவும் நல்ல பெரிய தக்காளியாக வரக்கூடியது. நான் இது எப்போ பூ பூக்கும் இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கேங்க. ஏன்னா இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப பெருசானது, பூக்களுமே பெருசாக இருக்க மாதிரி தான் நிறைய ரெஃபரன்சஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஃப் ஸ்டீக் டொமேட்டோ ஒரு மாதம் வளர்ந்தப்புறம் இருக்கிறது. எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். சக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நிறையா வீடியோஸ் போட்டுட்டேன் சக்கர்ஸ் பற்றிலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஊண்டலாம். ஸோ இந்த ஒரு செடியை மட்டும் ஊன்றேன் இப்போது. இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் காமிச்சது 20-30 செடி ஊன்றதை காமிச்சிட்டேங்க. அவ்வளோ செடிகள் இந்த சம்மரில் என் மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக இருக்க போகுது. இதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் புதுசாக சீக்கிரம் ஆரம்பிங்க தோட்டத்தை, உங்களுக்கும் உங்கள் மாடித்தோட்டம் நல்லா வளரும், நிறைய செடிகள் வளரும் நல்லா. அந்த ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்டில் தாங்க பல பேர் நின்றுறாங்க. ஒரு 5 பை போதுங்க, நீங்கள் 50 பையோ 100 பையோலாம் வாங்க வேணாம், வெறும் 5 பை போதும். வாங்கி தொடங்குங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டே உங்களை அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் கார்டனிங் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி விடுங்க. இயற்கையான முறையில் ஆர்கானிக்காக நம்ம காய்கறிகளை நம்ம மாடி தோட்டத்தில் செய்ய முடியுங்க. ஸோ தக்காளி செடிகளும் ஊண்டிட்டேன், கத்திரிக்காய் செடிகள் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது, ஒரு வாரத்தில் விதைகள் வெளியே வந்தது. ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் முளைப்பு மேலே வந்தது. சீவீட் லிக்விட் தான் தெளிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, நாற்றுகளுக்கு இந்த சீவீட் லிக்விட் சொல்யூஷன் தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு. சீவீட் வந்து வாங்குறது டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்காதவங்க அதை ட்ரை பண்ணி அது மூலமாக அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை பயன்படுத்தி வாங்கி பயன்படுத்துங்க. இல்லை இதனை வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட மண்புழு உரத்தையே வெர்மிகம்போஸ்ட் டீயை பயன்படுத்தி தெளிக்கலாம். செடிகள் நல்லா வளரும். வெர்மிகம்போஸ்ட் இல்லைன்னா நார்மல் கம்போஸ்ட்டை கூட டீ ரெடி பண்ணி நீங்கள் தெளிக்கலாங்க. இந்த 4 மெயின் செடிகள் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவில் நான் விதைச்சிருக்கேன், நல்லா வந்துட்டுருக்கு. மற்ற செடிகளும் ஓரளவுக்கு போட்டிருக்குங்க, கொடி வெரைட்டிஸ்லாம் காமிக்கிறேன். இந்த காந்தாரி மிளகாய் செடிகளை பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் நாற்று உற்பத்தி செஞ்சது இந்த சீசனுக்கு. நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி காய்கள் நல்லா இந்த சீசனில் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. செடியும் அந்த மாதிரி தான் வளர்ந்துட்டுருக்குங்க, நல்லா பச்சை பசேர்னு வளர்ந்துட்டுருக்கு. சீவீட் லிக்விடும் வெர்மிகம்போஸ்ட் டீயும் தான் கொடுத்துட்ருக்கேன் நல்லா. செடிகள் நல்லா வந்தப்புறம் முழுமையாக ஒரு இதை பற்றியும் தனித்தனியாக பார்க்கலங்க. ஸ்டார்ட் பண்ணாதவங்க இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.